ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வீடு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தூதுவளையில சட்னி எப்படி செய்யறாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். சோ அந்த தூதுவளை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தூதுவளையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி போட்டிருக்கேன், அது இல்லாம தூதுவளையில எப்படி ரசம் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து நான் ஐ பட்டன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம இந்த தூதுவளையில சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தூதுவளை சட்னி பாத்தீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். சோ இத தூதுவளை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, தூதுவளை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். தூதுவளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை வந்து எடுத்துருக்கேங்க. இதை கிளீன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், 4 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ் வந்து புளி வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 4 பூண்டு பொருட்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு 2 தக்காளி பழம், கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ தேங்காய் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்திருக்கேன், இந்த சின்ன 10 தேங்காய் போதும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டால் ரொம்ப மணமாக இருக்கும், அதனால் நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்துட்டு ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம சட்னி வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ போடுறோங்க. இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக மாறட்டும். இப்போ லைட்டாக மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பூண்டு பொருட்கள் வந்து ஒரு 4 பூண்டு பொருட்கள், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அடுத்து கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் அந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக நம்ம இதை வதக்கி விட்டுருவோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து சீரகமும் மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரக மிளகு போட்டுட்டு இதையும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். அடுத்தது புளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தூதுவளை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தூதுவளை வந்து வெறும் தலைகள் இதெல்லாத்தையும் நான் வந்து பறிச்சிருக்கேன். இப்போ பழமும் இருந்துச்சு, அதையும் வந்து இதில் போடுறேங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இருந்துச்சுன்னா போதும். இப்போ தூதுவளையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து இந்த கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா அந்த கண் பகுதி வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம உணவில் வந்து சேர்த்துக்க வேணாம். ஏன்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். ஸோ அதனால் வந்து அந்த கண் பகுதியை வந்துட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி 2 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ புளிப்புக்கு தகுந்தது தான். ஸோ கொஞ்சம் புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 2 தக்காளி பழம் வந்து எனக்கு போதும். ஸோ அதனால் 2 தக்காளி. இப்போ பாருங்க, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வதங்குற அளவுக்கு விடணும். தக்காளி, வெங்காயம், தூதுவளை எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை விடணுங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லாவே வதங்கிரும். இப்போ பாருங்க, தக்காளி, வெங்காயம், தூதுவளை எல்லாமே வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீசஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கிளறி விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் பரட்டி விடுறேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ இது வந்து ஆற வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணி நம்ம சட்னி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துட்டேன், அதுக்கு தாளிப்பும் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான தூதுவளை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தூதுவளை சட்னி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.